ரெண்டு குட்டி ஆடு, சூப்பர் ஆடு, ஜம்முன்னு இருக்குண்ணா. ரெண்டு குட்டி ஆடு, ரெண்டு மாதிரி என்ன மாதிரிங்க? கிடா குட்டி போட்ட குட்டி, ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. சரிங்க சரிங்க. ஆடு பல்லு எப்படி? பல்லு ஆறு பல்லு, ஆறே பல்லு தான், பல்லுன்னு சேரல, ஆறு பல்லு தான், ஏழாம் ஆடுதான். விலையில எப்படி சொல்லி என்ன அது எவ்வளவு சொல்லிங்கண்ணே? முப்பது ரூபா சொல்லிய. எவ்வளோண்ணா விடுவீண்ணே? 25 ரூபாய்க்கு வாங்கிருக்க, கூட ஒரு 1000 ரூபா தான் கொடுத்த வேண்டிதான். ஆமா, ஒரு 1000 ரூபா வண்டி வடகெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 1000 ஒரு நேரம் தான் கொடுத்துருங்க. 20 தான் கேட்கறாங்க, ரொம்ப குறைச்சிதான் கேட்காங்க. 5000 தள்ளி கேட்கறாங்க, 5000 தள்ளி தான் கேட்கறாங்க. சரி ஓகே. ஒரு புளியும் பொருள் அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி என்னாச்சு? பல் தந்துச்சு, பல்லு சேர்ந்துருச்சு. ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்கணாச்சு? 3 மாசம். 3 மாசம் கன்ஃபார்மா? 3 மாசம். 3 மாசம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? எப்படிங்க பால் பீச் பார்த்தோம்? பால் பீச் பார்த்து என்ன இருக்கும்? டிஸ்பிஷன் இருந்தாலும் சனதான், கன்ஃபார்மா சனதான், சனதான். சரி, நல்ல புளியும் பொருள் ஒன்று வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவங்க சொன்ன விலைய 16000 ரூபா சொன்னாங்க. 16? ஆமா. முடிச்சது 15500. சூப்பர், ரெண்டு குட்டி நல்ல சூப்பர் கலர்ல நல்ல ஒருகல் பொடியாடு வாங்கிட்டு போறேன். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அது? ஒரு 4.5 மாசம் குட்டியா? 4.5 மாசம் குட்டியா இருக்கும். சரி, நான் என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்கண்ணா? இது வளப்புக்கு தான். வளப்புக்கு? உங்க வளப்புக்கு? வளப்புக்கு தான் வாங்கிட்டு போறீங்க? வளப்பு. சரி, நான் என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவங்க 18000 ரூபா சொன்னாங்க. 18000 சொன்னாங்க ரெண்டு சேர்த்து. எவ்வளவு முடிச்சிருக்கேன்? 16000 ரூபாய்க்கு. 11000 முடிச்சிருக்கேன். எத்தனை மாசம் வளப்பினே? இது வளர்ப்பு 1 வருஷம். 1 வருஷம் வளர்ப்பிய? 1 வருஷம் கழிச்சு என்ன என்ன விலைக்கு என்ன போகுது? 1 வருஷம் கழிச்சு குட்டி அன்னைக்கு என்ன மதிப்பு? அண்ணா மதிப்பு என்னென்ன இறை குடுப்பீண்ணே? நம்ம அவத்துக்கிற பருத்தி கொட்டை புண்ணாக்கு மழை சத்தான பொருளாக குடுப்பிய. கிரிமந்த எப்போ குடுப்பிய? கிரிமருந்து இன்னும் போய் ஒரு 15 நாள் கழிச்சு போடும். தடுப்பூசி போடல எப்படி? தடுப்பூசி உண்மையான கலர் ஜம்மு இருக்கு, சூப்பர் கலர்ண்ணே. எத்தனை மாசம் குட்டி இருக்க முடியாது? 5 மாசம் குட்டி இருக்கு. காய் அடிச்சதா? காய் அடிக்காது, காய் அடிக்கலன்னா வளர்ப்பு தான் போதும். இப்போ காய் அடிச்சதுதான்20 குறைஞ்சு இல்லன்ட்டாவ. சரிங்க 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 சரி. அப்போ நல்ல ஜம்ம வளப்புல குட்டி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்சதா? அப்படிதானே காய் அடிச்சதான். பல் போட்டதா? பல் போடாதானே? பல்லு, ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 16000 சொன்னாங்க. சரி, 13 ரூபாய்க்கு. 13 ரூபாய்க்கு என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? தாய்மாமா சீர். தாய்மாமா சீர் கிடா கொண்டு விடுவாங்களா? அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகேண்ணா. சூப்பர், ரெண்டு குட்டி ஆடு, நல்ல தரம் போற ஆடு வாங்கிட்டு போறீங்க. ரெண்டு மாதிரி என்ன மாதிரி? ஒரு பொம்மரி, ஒரு கிட்டா மாதிரி. ஆடு பல்லு எப்படி ஆச்சு? ஆறு பல்லு குறாலு. ஒரு 6 பல்லு குறால் வாங்கினா ஒரு 10 வருஷம் கவலை எல்லாம் வச்சுக்கலாம். ஜம்முன வச்சுக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? கம்புதில இருந்து வரீங்க. என்ன விலை சொன்னாவ என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? நாங்க 15 ரூபான்னு வாங்கிட்டு போறோம். 15? எவ்வளவு சொன்னாவ? 17 சொன்னாங்க. நீ எவ்வளவு மதிச்சு இருந்த ஆட? நாங்க 14 கேட்டு 15 வாங்கிட்டு போறோம். 15 வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல ஆடு திரண்டக்கு? வீட்டுல 5 உருப்படி. 5 உருப்படி. சரி, ஒவ்வொரு சந்தல ரெண்டு கிட்டா நல்ல டாப்பான கிட்டா வாங்கிருக்கே போலுக்கு. நல்ல டாப்பான கிட்டா எல்லாம். பல்லு எப்படி? பல்லு, ஆறு பல்லு. ஆறு பல்லு. காய் அடிச்சதா? காய் அடிக்காதா? காய் அடிச்சது. காய் அடிச்சது. என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க? நாங்க குர்பானிக்கு இப்ப வாங்கியாச்சு. சிவகாசிலிருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 12 உருப்படி வாங்கிருக்கீங்க.
12 ரூபாய் கிடாவா பொம்மரியா என்னையாது ஊரும் கிடா இல்ல ஃபுல்லா கிடா ஓ ரெண்டு வளப்புக்குட்டி வாங்கிட்டு போறீங்க எல்லாமே வளப்புக்குட்டி எல்லாமே வளப்புக்குட்டி தான் எத்தனை மாசம் வளப்பீங்கயா ஒரு 4-5 மாசம் வளப்போம் 5 மாசம் வளப்பிய 5 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்துரு 5 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும் தடுப்பூசி எல்லாம் போடல அப்படி டெஸ்ட் எல்லாமே போடுவோம் தடுப்பூசி எல்லாம் போடல அப்படி தடுப்பூசி போடுவோம் நாங்களே வாங்கி போடுவோம் நீங்க என்ன என்ன ஊசியா போடுவீங்க அது என்ன அங்க போய் கேட்டாலே தடுப்பூசி சொல்லி கொடுப்பாங்க கொடுப்பாங்க நீங்களே போட்டுறியா நாங்களே போடுவோம் எப்போ கரெக்டா போட்டுறியா ஆ எப்பவும் கிருமி மருந்து கரெக்டா கொடுப்பல அப்படி சித்திர மாசம் கிருமி மருந்து எல்லாம் என்ன மாசம் போடுவியா சித்திர மாசம் கொடுப்போம் சித்திர மாசம் கொடுப்பியா தடுப்பூசி எப்போ போடுவியா சித்திர மாசம் போடுவோம் அப்ப ரெண்டுமே சேம் தான் நல்ல ஒரு புளியம் ஒரு கலர் ஜம்முன்னு ஒரு கிட்ட வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் அந்த குட்டி 8 மாசம் குட்டியா இருக்கும் காய் அடிச்சதா காய் அடிக்காதான் காய் அடியாது காய் அடியாது என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க ஐயா 11 ரூபாய் ஆட்டுக்கு வளக்கு வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா வளப்பு ஆட்டுக்குள்ள போடக்கு தான் வாங்கிட்டு போறீங்க 11 ரூபாய் ஃபர்ஸ்ட் என்ன வளர்த்தனாவ நீ எவ்வளவு மதிச்சு இந்த கிட்டாவ 11 அடிச்சு வாங்கியாச்சு நம்ம எத்தனை குட்டி வாங்கிட்டு போறீங்க ஜம்முனு எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி ரெண்டு 2.5 மாசம் குட்டியா இருக்கும் கிடாமறியா போறீங்களா கிடாமறி தான் எதனால சின்ன குட்டி வாங்க இது விளக்கையே கஷ்டம் சொல்றாங்களே அப்படின்னு சின்ன குட்டி வாங்கின காரணம் எல்லாமே வேலை ஜாஸ்தியா வாங்கிருக்கீங்க இல்ல பெரிய கடை வாங்கினச்சு வந்து வந்திரோ பெரிய இது கூட பெருசு பாக்கலாம் பார்த்தோம் அந்த சந்திரிப்புல வரல இது கொஞ்சம் பரவாயில்ல இந்த வந்திருக்கிறது இது நம்ம ஓகே சம்மனு நல்ல சூப்பர் சூப்பர் கலர் நல்ல கரும்புல நல்ல குட்டியா வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 6 மாசம் குட்டியா 6 மாசம் குட்டியா காய் அடிச்சா காய் அடிக்காதான் காய் அடிச்சதானே காய் அடிச்சுதான் பார்த்தா வாங்கிருக்கேன் சரி சரி நான் எந்த ஊர் போதுனே லிங்கம்பட்டி மொத்தம் எத்தனை ரூபாய் வாங்கிருக்கேன் 5 வாங்கிருக்கேன் என்ன விளை என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 45 ரூபாய் சரி 39 ரூபாய் 39 அடிச்சு பேசி குறைச்சிட்டு எடுத்துனே ஜம்முன்னு குறைச்சு வாங்கியாச்சு எத்தனை மாசம் வளர்ப்பீங்க என்ன விளைச்சு வளர்ப்பீங்க ஒரு புதுசா ஆடு வாங்க போறாங்க இந்த சைஸ் ஆடு வாங்கணுமா குட்டியா வாங்கணும் ஆடு சந்தையில வந்த டாப்பான ஆடு புழுக்கனை பழு சேர்ந்துடும் பழு சேர்ந்துடும் என்ன விலை என்ன முடிச்சு போறீங்க என்ன பர்பஸ் போறீங்க ஒரு பொட்டு ஒரிஜினல் பொட்டு அப்படித்தானே ஒரிஜினல் பொட்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கானே 4 மாசம் குட்டி 4 மாசம் குட்டி என்ன விலை சொன்னாவா என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 8 ரூபாய் சொன்னாங்க 7500 ரூபாய் வாங்கிட்டு போறீங்க ஆமா 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 வெள்ளாடு தான் எல்லாரும் வளர்ப்பாங்க நீங்க செம்பரி ஆடு வளர்க்க காரணம் செம்பரி ஆடு வந்து இன்னைக்கு நாளைக்கு கோயிலுக்கு துளுமேறு குட்டியா வாங்கிட்டு போறோம் ஓ அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா ஆமா சரிங்க சரிங்க மித்தபடி இது வளர்ப்புக்கெல்லாம் இல்ல வளர்ப்புக்கு இல்ல வளர்ப்புலாம் இல்ல வளர்ப்புலாம் இல்ல சரிங்க துளுமறிக்கு தான் கொடுக்கணும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க மறுநாள் வரணும் சரி ஓகே நம்ம எத்தனை ரூபாய் வாங்கிருக்கீங்க மொத்தம் 6 ரூபாய் 6 ரூபாய் நறுக்குன்னு 6 வாங்கிருக்கீங்க ஜம்மோட ஃபுல்ல கிடாமறியா பொம்மரி எதனால பொம்மரி வாங்கிருக்கீங்க வளப்புக்கு வளப்புக்கு தான் ஆடாக்குன்னு வாங்கிட்டு போறீங்க ஆடாக்குன்னு வாங்கிட்டு போறீங்க சரி சரி ஓகே என்ன விலை சொன்னா எல்லாம் என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க 7 ரூபாய் ஜோடி ஒரு 6 குட்டி 7 ரூபாய் 7 ரூபாய் ஆமா 14 ரூபாய் கரையத்துல ஜோடி வாங்கிட்டு போறீங்க ஜோடி 14 ரூபாய் சரி கரெக்டா எத்தனை வருஷம் வளர்ப்பி இதெல்லாம்
அருமையான குட்டி வாங்கிருக்கீங்க. எந்த குட்டி குட்டியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஆனா ரேட் அதிகமா தான் சொல்றாங்க. எத்தனை மாசம் வளைப்பினே? இப்ப வளப்ப வந்து மூணு மாசத்துல. மூணு மாசம் அப்புறம் கொடுத்துருவீங்க? மூணு மாசத்துக்கு அப்புறம் என்ன வளைக்கணும் போவோம்? பதிமூன்றான்னு போவோம். பதிமூன்றா போவோம். பதினாலு பதினாலு போவோம். என்னென்ன இறா கொடுப்பீனே? இறா நாங்க சீனார போட்டு இருக்கு. சென்னியாடு கிராஸ் அப்படிதானே? பொம்மரியா கடா மாதிரியானா? பொம்மரி பொம்மரி தான். என்ன விலை சொன்னாவன்? என்ன விலை வாங்கிட்டு போறீங்க? ஐயாயிரம் நாலாயிரம் என்ன சூப்பர். ஒரு புளியம்பூர் புளியம்பூர் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? ஒரு மூணு மாசம். மூணு மாசம். மூணு மாசம்ல ரெண்டு மாசம் குட்டியா இருக்கும். ஆமா சரி ஓகே பிரதர். நல்லா ஆட்டுக்கு அருமையா இருக்கும். ஆட்டுக்கு அருமையான குட்டி காய், தரமான காய். தரமான காய்னா விலையில எப்படி சொல்லுங்க? எட்டு ஐநூறு. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? ஒரு ஏழு ரூபா கொடுத்தா? ஏழு ரூபா கொடுத்துடலாம். கேள்வி எவ்வளவு பிரதர் இருக்கு? கேள்வி அவ்வளவுதான். அவ்வளவுதான் கேட்கறேன். சரி ஓகே பிரதர். ஆடு மாதிரி எவ்வளவு சொல்லுங்க? ஆடு அடியும் பதினஞ்சு ரூபா. பதினஞ்சு ரூபா. பல்லு எப்படி? கொரோனா பல் போடலே? பல்லே போடல. பல்லே போடல. அரியன மாதிரி போட்டு போட்டோம். என்ன ஒன்றரை மாதிரி விலையில எப்படி சொல்லுங்க? பதினஞ்சு ரூபா சொன்ன. எவ்வளவு விடுவீங்க? ஒரு பதிமூணு ரூபா கொடுத்தா? பதிமூணு ரூபா கொடுத்தா. சரி ஓகே பிரதர். குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? ஒரு நாலு மாசம் இருக்கும். நாலு மாசம் குட்டியா இருக்கும். காய் அடிச்சதா? காய் அடிக்காடே? காய் அடிச்சது. காய் அடிச்சதுதான். ஒரிஜினல் கொடியாடு. ஆமா. விலை எப்படி சொல்லுங்க? ஜோடி ஜோடி பதிமூன்று சொல்றோம். பதிமூணு அரை சொல்ல. எவ்வளவு ஃபைனலா விடுவோம்? ஃபைனலா எவ்வளவு விடுவ? பதினொன்றா விட்டுல. பதினொன்றா பதினொன்னாயிரம் தான் சொல்லுது. அப்ப எவ்வளவு ஃபைனலா? சந்தை நல்லா சூப்பர். கரும் போர்ல ஜம்முன்னு ஒரு கிட்டா கொண்டு வந்திருக்கீங்க. பல்லு எப்படின? ஒரு பல் ரெண்டு பல் போடுது. இன்னொன்னு போடல. போடல. விலையில எப்படி சொல்லுங்க? விலை 34 ரூபா சொன்னேன். எவ்வளோ உடைய ஃபைனலா? ஆமா. எவ்வளோ ஃபைனலா உடையா? ஃபைனல்லாம் 14 ரூபா ரேட்டு கொடுத்துடலாம். 22 கொடுத்த வேண்டியதான். ஆமா. ஆடு எப்படி சொல்லுங்க? ஆடு 13 ரூபா சொன்ன. ஆறு பல் ஆடு. இளஞ்சன வயசு வாய்ப்பு இருக்கா? ஆமா. இளஞ்சன தான். இளஞ்சன இல்ல. இளஞ்சன இல்ல. வெட்டுக்காகும். வெட்டுக்குதான். எவ்வளோ ஃபைனலா உடுவீங்க? 11 ரூபா கொடுத்துடலாம். 11 ரூபா. 10 ரூபாய்க்கு. ஆம்பூர். ஆப்பனூர். ஆப்பனூர். மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? ஒரு ரெண்டு குட்டி ஆடா எல்லாமே ஆடு வந்து ரெண்டு குட்டி ஆடா ஆமா எல்லாம் ரெண்டு குட்டி ஆடு கன்னி ஆடு வாங்கிருக்கீங்க கொடி ஆடு வாங்கிருக்கீங்க எதனால ரெண்டு மிக்சிங்க வாங்கிருக்க காரணம் அதாவது ஆவாரத்துல எது வாய்ப்பா அமைதா அதான் வாங்க முடியும் பல்லு எப்படிங்க கன்னி ஆடு பல்லு எப்படி பல்லு சூப்பரான பல்லு ஆறு பல்லு தான் ரெண்டு மாதிரி என்ன வரீங்க வேலை எப்படிங்க வேலை எப்படி ஒரு வருஷம் என்ன குட்டி?
ரெண்டு பொம்மரி ஒரு கிடா, ரெண்டு பொம்மரி ஒரு கிடாமரி. எத்தனை நாள் இருக்கணும் ஆடி? ஈடி ஆடி ஈடி பத்து நாள், பத்து நாள் தான் இருக்கும். சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆடு எத்தனை பல்ல ஆடுன? ஆடு பல்லு சேர்ந்துட்டு. ஆனா ஆடு மெலிவா இருக்கு, பால் இருக்குமா? பால் இருக்கும், மெலிவா இருக்கு. ஓ பால் இருக்குமே தான் மெலிவா இருக்கு. ஆமா பால் சத்தான ஆடு தானே? வளர்த்துருமா? ஒரு போல வளர்த்துக்கானா? நம்பிக்கையில வாங்குவோம். ஓ வளர்த்துற நம்பிக்கையில தான் வாங்குறீங்க. என்ன வேலை சொன்னா, என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? காய் அடிக்கல. விலையில எப்படி மக்கா சொல்லலாம்? கோடி பாஞ்சு ரூபா. பதினஞ்சு ரூபாய் எவ்வளோ விடுவோம்? பன்னெண்டு ரூபா கொடுத்துருவோம். எவ்வளோ கேள்வி இருக்கு? பதினோரு ரூபாய் கேள்வி. பதினோரு ரூபாய் கேள்வி இருக்கு. எல்லாம் சூப்பர் தரமான குட்டிகள். கொடியாட்டு கொடியாட்டு ஒரிஜினல் நல்ல நீளம் பறக்கிறேன். இவ்வளோ உயரத்துக்கு ஜம்முன் உண்டாவனே. சரி.